ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க அம்மு? என்ன குக் பண்ணவே இல்லையே, அது என்னது? எறாவா? அது இங்கிலீஷ்ல என்ன நண்டுக்கு? அது என்னது பாருங்க, நண்டு. இந்த நண்டு மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை தான். இந்த பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தாலே அங்கே ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பிடிச்சி இழுத்தோன்னா அது ஈஸியாக வந்துடும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க அழுக்கை மட்டும் எடுத்துட்டு இந்த தேவையில்லாத கால் கொடுக்கு இருக்கு இல்லையா, அதை மட்டும் ட்விஸ்ட் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஈஸியாக நண்டை க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா நண்டையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நண்டு. அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டை மட்டும் நல்லா கலந்துட்டு இதில் நம்ம வாஷ் பண்ணியிருக்க நண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த நண்டோட வந்து இந்த மிளகாத்தூள் எல்லாம் மசாலா எல்லாம் கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தாலும் ஓகே, தேங்காயில் பல்லு பல்லாக இருந்தாலும் அதை எடுத்து போட்டுட்டு 10 பூண்டு, 1 பெரிய டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு திரு திருன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து இதையும் சைடில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூடயே 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காவை சேர்த்து அதுவும் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு அது கூடயே கருவேப்பிலை கொஞ்சமாக, 2 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறிட்டு இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு இது பொரிஞ்ச பிறகு இது கூடயே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இது கூடயே தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நண்டுலேயே வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதுவும் இல்லாமல் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நல்லா மிளகும் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம மசாலா போட்டு வச்ச நண்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நண்டை மூடி வச்சோனாலே அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி வரும், அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 to 10 minutes நல்லா அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த நண்டு. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடயே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், மிளகு, சோம்பு, பூண்டு, இந்த 4த்தையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணி அதுலேயும் மிக்ஸி ஜாரையும் அலசியும் அதை தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சீக்கிரமே வெந்துடும் நண்டு. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் ஓகேன்னா ஓகே, இல்லைன்னா இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அந்த வாட்டர் எல்லாம் வந்து வத்த விட்டுட்டு ட்ரையாக எடுத்துக்கோங்க. இப்போது ரொம்பவே டேஸ்டான நண்டு மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும், தேங்காய் போட்டு அரைக்கணும்,
நெக்ஸ்ட்டு நண்டுக்கு க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வைக்கணும். ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும். இது மட்டும்தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த நண்டு மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.